என தருமை தேசிய சிங்கங்களே, நான் உங்கள் ஜெஹின் ஜெயகுமார். வருஷா வருஷம் பொங்கல் திருநாள் அப்படின்னு ஒன்று வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு புதிய புதிய சர்ச்சை வந்து உருவாகிட்டே இருக்கும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு சர்ச்சை உருவாகலை. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வருஷா வருஷம் திமுக செய்யக்கூடிய அரசியலும் சரி, நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய அரசியலும், அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்யக்கூடிய அரசியலும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பெரிய அரசியலாக பேசும் பொருளாக வந்து பார்த்திங்கன்னா மாறுது. இந்த முறையை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு மாறலை. வருஷம் வருஷம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள்னு சொல்லலாம், அது எந்த தவறு இல்லை. தமிழர் திருநாள் அப்படின்னு ஒரு பெயரை வந்து சூட்டுறாங்க திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க வந்து அதை கிட்டத்தட்ட அவங்களும் அதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க, பொங்கல் திருநாள், அதன் பிறகு தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு திமுகவும் சொல்லும், நாம் தமிழர் கட்சியும் சொல்லும். அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இதே கருத்தை தான் அதுவும் ஆதரிக்குது. இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய தமிழர் திருநாள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பிடுறாங்க. நீங்கள் ஒன்று நினச்சி பாருங்களேன், ஆளாளுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு சித்தாந்தத்தை இவர்களாக ஒன்று வச்சுக்கிட்டு இந்த சித்தாந்தம் தான் இப்படித்தான் இருக்கணும், நீ இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னு இவர்களுக்கு சொல்வதற்கு ஏதாவது ஒரு உரிமை இருக்கா? எந்த கட்சிக்குமே உரிமை கிடையாது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலம் முதல் தொன்று தொட்டு இன்று முதல் இன்று வரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்பாடு என்ன கலாச்சாரம் இருக்கோ அதை தான் மக்கள் பின்பற்றுறாங்க. மக்கள் வந்து தெளிவாக தான் இருக்காங்க. மக்களை போட்டு குழப்போது யார் அப்படின்னா, இந்த திராவிடம் பேசக்கூடிய நபர்களும் இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்கள் தான் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரொபகண்டா உருவாக்குறாங்க அப்படின்னா, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் கொண்டாடுறாங்க, அதுவும் தமிழர் திருநாள் அப்படின்ற ஒரு கருத்து உருவாக்கத்தை வந்து பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் தான் பொங்கல் உருவாகிருக்கு, இதில் எந்த மாற்று கருத்து இல்லை, இது சரியான கருத்து தான். தமிழ்நாட்டிலேருந்து உருவாகி மற்ற எல்லா இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மொழி பேசக்கூடிய மாநிலங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பரவிருக்கு. இந்த கருத்தில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது, எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது, தமிழ்நாட்டிலேருந்து தான் பொங்கல் உருவாகிருக்கு, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழர் திருநாள் அப்படின்னு ஒரு பெயரை சூட்டி எந்த அடையாளமும் இல்லாமல் இங்கே யார் கொண்டாடுறாங்க, இந்துக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. இப்போ தமிழர் திருநாள்னு சொல்கிறது தவறு நம்ம சொல்ல வரல, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய அரசியல் என்னவா இருக்கு, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வந்து ஒரு சும்மா ஒரு விவசாயிகள் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கருத்து உருவாக்கம் பண்ணுறாங்க. இங்கே வந்து சூரியனை வணங்குறாங்க, குறிப்பாக சூரியனை வணங்குவது தான் இந்த பொங்கலை. இங்கே ஒரு இஸ்லாமியர் சூரியனை வணங்குவாரா இல்லை கிறிஸ்தவர் வணங்குவாரா அப்படின்னா அவங்க வணங்க மாட்டாங்க, அவர்களுடைய வழிபாட்டு முறையே வேற. அதனால தான் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலையே கொண்டாடுவது கிடையாது, பெரும்பாலான கிறிஸ்தவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலையே கொண்டாடுவது கிடையாது. யார் அதில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவரையும் வந்து பொங்கல் கொண்டாடுவாங்க அப்படின்னா இந்த அரசியல் இருக்காங்க பாரு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடையாள அரசியலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து கொண்டாடுவாங்க. மற்றபடி புதுசாக இப்போ நியூ என்ட்ரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இஸ்லாத்திலோ அல்லது கிறிஸ்தவத்திலேயோ அவர்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பண்பாட்டை வந்து மறக்க முடியாமல் சரி அதை கொண்டாடுவோமே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டாடுவாங்க. பல தலைமுறை இஸ்லாமியராகவும் கிறிஸ்தவனாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் வந்து கொண்டாட மாட்டாங்க. மகர சங்கராந்தின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள்லாம் மகாராஷ்டிரில் கொண்டாடுறாங்க, ஆந்திர பிரதேசில் கொண்டாடுறாங்க, கேரளாவில் கொண்டாடுறாங்க. இந்தியா முழுவதிலையும் வெவ்வேறு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமாக வந்து கொண்டாடப்படுகிறது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் வந்து பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கிறிஸ்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா எதுவும் விமர்சனம் பண்ணுவது கிடையாது, எதுவும் சொல்லுவது கிடையாது, இது ஐரோப்பிய பண்டிகை அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதே போல் பக்ரீத்தோ ரமலானோ இதெல்லாம் வந்துச்சுன்னா இது அரேபிய பண்டிகை அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் சொல்லணும், சொல்லியே தீரணும் அப்படின்றது நம்மளோட கருத்து கிடையாது. அப்போல்லாம் சொல்லாத இவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொங்கல் மட்டும் வந்துச்சுன்னா இது தமிழர் திருநாள், தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு, இப்படி போட்டு குழப்ப வேண்டியது. இப்போ நீங்கள் தமிழர் திருநாள் அப்படின்னாக்கா உலகம் முழுவதும் எப்படி பொங்கலை கொண்டு போய் சேர்க்க முடியும், உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இருக்காங்க. தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலை வந்து கொண்டாடணும், ஆட்டை கொண்டாடணும், மாடை கொண்டாடணும், மண்ணை கொண்டாடணும், இந்த விவசாய நிலங்களை வந்து கொண்டாடணும், அறுவடை செய்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் செலுத்தணும், சூரியனுக்கு வணக்கம் செலுத்தணும், இந்த அறுவடைக்கு காரணமாக இருந்து அதன் பிறகு இந்த அறுவடை முடிந்து அதன் பிறகு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகும் போது இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த மண் சார்ந்து இருக்கு. அது வந்து இந்த தமிழகத்தில் தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கு. அந்த ஒரு விஷயத்தை அந்த பண்டிகையை வந்து பார்த்தீங்கன்னா உலகெங்கும் பரப்பணும், உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுமே பின்பற்றணும், அனைத்து விவசாயிகளும் பின்பற்றணும், அப்படித்தானே எடுத்துகிட்டு போனோம். எப்படி இஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு வராங்க, பக்ரீத் ரமலான் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரேபிய ரமலான் அப்படின்னு யாரும் சொல்லுவது கிடையாது. பக்ரீத் வந்து பார்த்தீங்கன்னா அரேபிய பக்ரீத் அப்படின்னு யாரும் சொல்லுவது கிடையாது. அதே போல் கிறிஸ்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பியன் கிறிஸ்மஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லுவது கிடையாது. அவர்கள் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இது அனைவருக்குமான பண்டிகை, கிறிஸ்தவர்களுக்கான பண்டிகை, இஸ்லாமியர்களுக்காக பண்டிகை அப்படின்னு கரெக்டாக கொண்டு வந்து உலக நாடுகள் முழுவதும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆன்மீகத்தா தமிழர் என்ற போர்வையில் உள்ளே புகுந்துக்கிட்டு இந்த நம்பிக்கையை அளிப்பதற்காக இந்த மண்ணிலே தோண்டிய அந்த பண்டிகையும் அந்த கலாச்சாரத்தை அளிப்பதற்காக இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் பண்டிகை, இது வந்து பார்த்தீங்கன்னா
தமிழர் திருநாள் அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ள சுருக்கி இவர்கள் அழிக்கும் வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் போட்டு செய்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே உருவாகியிருக்கு. இது இந்திய மாநிலங்கள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே கொண்டாடப்படுது. வெவ்வேறு பேரில் வெவ்வேறு விதமாக கொண்டாடுறாங்க. நோக்கம் ஒன்று தான், இந்த மண்ணில் தோன்றிய இந்த பண்பாட்டையும் இந்த பண்டிகையை வந்து மக்கள் கொண்டாடுறாங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த தமிழர் திருநாள் தை ஒன்று தான் புத்தாண்டு இப்படியெல்லாம் குழப்பறாங்க பார்த்தீங்களா. இந்த குழப்பவாதிகள் தான் நம்ம தமிழை அழிப்பதற்காகவே கிளம்பியிருக்கிறவங்க. இவங்க மனப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா பானை வச்சு மாடு வச்சு பொட்டு வச்சு கரும்பு வச்சு இப்படியெல்லாம் பொங்கல் கொண்டாடுறாங்க அப்படின்னா சும்மா பேரளவுக்கு போட்டோ ஷூட்டுக்கும் ஒரு வீடியோக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கரும்பு வச்சு பானை வச்சு சோறு பொங்குற மாதிரி வச்சு ஒரு வீடியோ வந்து அரசியல்வாதிகளாம் பண்ணுறாங்க. நாம் தமிழராக இருக்கட்டும், அதன் பிறகு சீமானாக இருக்கட்டும், அதன் பிறகு திரு ஸ்டாலினாக இருக்கட்டும், அதன் பிறகு திருமாவளவனாக இருக்கட்டும், இவங்க இந்த மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. மனப்பூர்வமாக நம்பிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை வணங்குவது இரவினை வணங்குவது யாரு, இதே தமிழ் மக்கள் தான். தமிழ் மக்கள் தன்னோட பண்பாட்டையும் தன்னோட பண்டிகையை வந்து சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அறுவடை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலை கொண்டாடிக்கிட்டு உழவர் திருநாள் திருவள்ளுவர் திருநாள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை குழப்பி குழப்பி அரசியலாக மாற்றுவது யாருன்னா இந்த மூன்று நபர்கள் தான். மூணு பேரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. தை ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு. நாமெல்லாம் மக்கள் என்னவாக இருக்கும், சித்திரை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவர்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தை ஒன்று தான் புத்தாண்டு அப்படின்னு சீமானம் வந்து கலப்புவார். அதே மாதிரி திமுக திராவிடம் பேசக்கூடிய நபர்கள் வந்து கலப்பிட்டு இருப்பாங்க. அதே போல் விடுதலை சிறுத்தைகளையும் கலப்பிட்டு இருப்பாங்க. இவங்க மூணு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. வேறு கட்சி பேர் வேறு இருக்கும், வேறு தலைவராக இருப்பாங்க. மற்றபடி ஒரே கோட்பாட்டுக்குள்ள தான் இவங்க அனைவருமே இயங்கிட்டு இருப்பாங்க. அந்த வேலையை தான் செஞ்சு மக்களை குழப்பிட்டு இருக்காங்க. மக்கள் தெளிவுடன் இருக்க வேண்டும். இதே நியூ இயர் வருது பார்த்தீங்களா, ஆங்கில புத்தாண்டு அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இதை நாம ஏன் கொண்டாடணும், இது ஐரோப்பியாவுக்கு தானே வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் வருது, ஹாப்பி நியூ இயர்லாம் அவங்க தானே கொண்டாடணும், நாம ஏன் கொண்டாடணும், பிரிட்டிஷ் வந்து இங்கே ஆளும்போது இங்கே ரூல் பண்ணும்போது கொண்டு வந்த நியூ இயர் அவங்க கொண்டாடிட்டு இருந்தாங்க, அதை பார்த்து நாமளும் கொண்டாடுறமே, தமிழ் புத்தாண்டை நாம ஏன் கொண்டாடுவது கிடையாது. எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது அப்படின்னா எங்கும் கொண்டாடப்படுகிறது, எதிலையும் கொண்டாடப்படுவது கிடையாது. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழ் புத்தாண்டுப்பா அப்படின்னு கடந்து போயிடுறாங்க. ஆனால் நியூ இயர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அது கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆகி நியூ இயர் நைட்டு பகல் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும், பைக் எடுப்பாங்க கார் எடுப்பாங்க அப்படி வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சரியான இவர்கள் அரசியல் தலைவர்கள் அப்படின்னா சீமானாக இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும் திருமாவளவனாக இருக்கட்டும் என்ன சொல்லியிருக்கணும், மூணு பேரும் நல்ல தலைவர்கள், தமிழர்களுக்கான தலைவர்கள் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்களுக்கான நியூ இயர், நமக்கான நியூ இயர் கிடையாது. நம்மளோட நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ இயர், தமிழ் புத்தாண்டு தான் நம்மளோட நியூ இயர், இதைத்தான் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவர்கள் சரியான தலைவர்கள். அப்பெல்லாம் அமைதியாக இருந்து விட்டு சித்திரை ஒன்றா தை ஒன்றா அப்படின்னு குழப்பி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா இங்கே யாருமே தமிழ் புத்தாண்டை கொண்டாடக்கூடாது. அதுதான் இவர்களோட திட்டம். ரெண்டுத்தையும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்களா, இப்படி கன்ஃபியூஸ் ஆகி விட்டுட்டாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆன்மீகத்தையும் அழிச்சிடலாம், இங்கே இருக்கிற பண்டிகையும் அழிச்சிடலாம், இங்கே இருக்கிற நியூ இயரையும் அழிச்சிடலாம், இங்கே மிஷினரி கேங்கை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள விட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பரப்ப வைக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்றத அவர்களோட திட்டம். மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் பொங்கல் பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் பண்டிகை அப்படின்னு கேட்டால் ஆம், பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் பண்டிகை தான், இந்துக்கள் தான். இங்கே ஒரு இந்தாவது பொங்கல் பண்டிகை கொண்டாடாத ஒரு இந்து இருக்காங்களா இந்த நாட்டில் நீங்கள் சொல்லுங்களேன். நீங்களே கொஞ்சம் தமிழ்நாட்டுக்குள்ளே யாராவது ஒருத்தராவது ஒரு இந்துவாவது நான் சொல்கிறேன் ஒரு இந்துவாவது பொங்கல் பண்டிகை நான் கொண்டாட மாட்டேன் அப்படின்னு யாரா இருக்காங்களா அப்படின்னா யாருமே கிடையாது, அனைவருமே கொண்டாடுவாங்க. மற்ற மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பொங்கலை வந்து கொண்டாட வருகிறது, கொண்டாடுவதே கிடையாது அப்படின்றது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது இது இந்துக்கள் பண்டிகை தான். இந்தியா எந்த பண்டிகையும் எந்த ஆன்மீக நம்பிக்கையும் எதுவாக இருந்தாலும் அது கொண்டாடப்பட்டாலும் சரி பாராட்டப்பட்டாலும் சரி அதை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரவாரமாக கொண்டாடினாலும் சரி எப்படி செய்தாலும் இந்த மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இந்துத்துவம் இந்து இந்துயிசம் இந்து பாரதம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குறிக்குது. இந்து வாழ்வியல் முறை அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது இந்து மதத்திற்கான பண்டிகை தான், இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இந்து மதத்திற்கான பண்டிகை என்பதால் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் வெவ்வேறு பெயர்களை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தெளிவு நிலைக்கு நாம் வந்தால் தான் நம்ம பண்பாட்டையும் நம்ம பண்டிகையும் நம்ம மொழியையும் நம்ம கலாச்சாரத்தையும் காக்க முடியும். இல்லை அப்படின்னாக்கா வெளியிலேருந்து உள்ளே வந்து நம்மளை எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுவாங்க. அதில் தெளிவாக இருக்க வேண்டும், இந்துக்கள் குறிப்பாக தெளிவாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.